Hi friends, welcome. In this video, we will custom URL. That's channel custom URL பத்தி video. That's classic version. This is YouTube Studio beta version. Custom URL உங்க சேனலுக்கு வாங்குறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம புதுசா ஆரம்பிச்ச செல்வா vlogs அப்படிங்கற சேனலுக்கான custom URL தான் வாங்க போறேன். ஏனா அந்த சேனலுக்கு இன்னும் custom URL வாங்கல. ஓகேங்களா? இப்போ அந்த சேனலை நீங்க என்ன பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த சேனலை subscribe பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் vlog எடுக்கிறவங்களுக்கு எல்லாம். இப்போ லாக் டவுன் காரணமா அந்த சேனல்ல வீடியோக்கள் கொஞ்சம் அப்லோட் செய்யல. கூடிய சீக்கிரமே ரெகுலரா வந்துரும். லாக் டவுன் பீரியட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெகுலரா தினமும் ஒரு vlog வீடியோ வந்துட்டே இருக்கும். So, if you want to subscribe to the channel, okay, if you want custom URL, that's eligibility. You Google Chrome open, eligibility first. I search for YouTube custom URL அப்படினு search பண்ணிருக்கேன். சோ அதோட eligibility எல்லாமே வந்துரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா custom URL eligibility ன்னு போட்டுருக்கு. என்னன்னு பாத்துக்கங்க, have 100 or more subscriber, அதாவது 100 subscriberக்கு மேல இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. இரண்டாவது be at least 30 days old, அதாவது 30 நாளைக்கு மேல இருக்கணும் சேனல் ஆரம்பிச்சு அப்படினு சொல்லிருக்காங்க. மூணாவது have an upload photos as icon, அதாவது உங்களுடைய போட்டோ அதாவது சேனல் லோகோலாம் upload பண்ணிருக்கணும் அப்படின்றாங்க. Have upload channel art, அதாவது channel banner upload பண்ணிருக்கணும் அப்படிங்கறாங்க. இந்த நாலு eligibility தான் கொடுத்திருக்காங்க. இந்த நாலு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் phone number verify பண்ணிருக்கணும் நீங்க. அதெல்லாம் இதல கொடுக்கல. அதே மாதிரி maximum ஒரு 4-5 வீடியோவாவது upload பண்ணிருக்கணும் நீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதான் custom URL ஓட eligibility. ஓகே, custom URL எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். நல்ல கவனமா பாத்துக்கங்க. Just 1 minute போதும். Custom URL வாங்குறதுக்கு 1 minute போதும். இப்போ நான் உங்களுக்கு custom URL பத்தி சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நான் custom URL எவ்வளவு நேரத்துல வாங்குறேன் அப்படினு பாருங்க. ஓகே, இப்போ நான் Chrome விட்டு வெளியில வர்றேன். ஓகே, இப்போ என்னோட Google Chromeல YouTube ஓபன் பண்ணிட்டேன். ரைட் சைடு கார்னர்ல இருக்க டாட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டா மாத்திட்டேன். மாத்திட்டு ரைட் சைடு கார்னர்ல இருக்க சேனல் லோகோவை கிளிக் பண்ணியாச்சு. அதுல செட்டிங் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா அந்த இடத்துல view advanced செட்டிங்னு இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா view advanced செட்டிங்னு அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லட்டி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல advanced செட்டிங்னு இருக்கும். அப்ப நான் view advanced செட்டிங்கை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதல பாத்தீங்கன்னா custom URL அந்த இடத்துல பாத்தீங்கன்னா you are eligible for a custom URL claim it here அப்படினு போட்டுருக்கு. here அப்படினு போட்டுருக்கு. ஓகே, இத நான் கிளிக் பண்றேன். இப்போ எனக்கான custom URL வந்திருச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் YouTube logo போட்டு youtube.com/c/selvavlogs ன்னு வந்திருச்சு. அதாவது selva vlogs ன்னு எனக்கு custom URL கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த custom URL நான் இப்போ கீழ இருக்கிற I have read and agree அப்படிங்கறத read and agree to custom URL அப்படிங்கறத டிக் மார்க் கொடுத்துட்டு change URL ன்னு இருக்கா அதை கொடுத்துட்டேன். confirm your choice ன்னு கேக்குது. அதாவது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த URL கொடுத்திருக்காங்க custom URL. இப்போ confirm choice ன்னு கேக்குது. confirm ன்னு கொடுத்துறேன். ஓகே, இப்போ எனக்கு custom URL கிரியேட் ஆயிருச்சு. Just எனக்கு 1 நிமிஷம் தான் ஆயிருக்கு custom URL claim பண்றதுக்கு. நீங்களும் custom URL claim பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.